எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட பர்ஃபெக்டாக செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. 20 நாள் ஆனால் கூட இந்த ரெசிபி கெட்டு போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்ன அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கப்பு மெஷர்மெண்ட் இல்லாதவங்களுக்காக நான் கிராம் மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேன். நான் 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன், அது கிட்டத்தட்ட 275 கிராம் கிட்டே இருந்தது. 1.5 கப் ரவைக்கு 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 225 கிராம் இருந்தது. நீங்கள் 1/4 கிலோ ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் சுகர் திப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுகரை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதில் ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்க்குறேன். இந்த தேங்காய் சேர்க்காமல் நம்ம பண்ணும்போது 1 மந்த் ஆனால் கூட கெடாது. நான் வந்து 1/4 கப் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். அதுவும் நல்லா வறுத்துட்டு சேர்க்கறதுனால இது ஒரு 10 நாள் வர கெடாமல் இருக்கும். தேங்காவை வறுக்கும் போது நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுவும் லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விடணும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதே கடாயில் 1-3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். இந்த நெய் உருகினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 10 முந்திரி, 4-5 பாதாம், அப்புறம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன நட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்த நட்ஸ் எல்லாம் வறுப்பட்டு இந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து 1-3 நிமிஷம் வறுத்து விடணும். இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரவை அங்கங்கே தீஞ்சு போயிடும். 1-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வரும். ரவை இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கும் பார்க்கறதுக்கே, வாசனையிலேயே நமக்கு நல்லா தெரியும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இதை 1/20 செகண்ட் ஒன்று சேர வறுத்து விட்டுட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சுகரை இதில் சேர்த்துடலாம். இந்த ரவையில் சூடு இருக்கும் போதே இந்த சுகரை சேர்த்துடணும், அப்போ தான் நல்லா ஒன்று சேரும். ஆறினதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த சுகரோட டேஸ்ட்டு நமக்கு சாப்பிடும் போது தனியாக தெரியும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரவை கட்டி பிடிச்சிரும், உருட்டை வராது. இப்போது இந்த கலவையில் நான் நெய் சேர்க்க போகிறேன். நெய்யை உருக்கி வச்சுருக்கிறேன், இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட போகிறேன். நெய் சூடாக இருக்கும் போதே இதில் ஆட் பண்ணணும். எனக்கு கிட்டத்தட்ட 150 ml நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் நெய்க்கு பதிலாக பால் ஊற்றியும் பிடிக்கலாம். ஆனால் பால் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா 1 நாள் தான் இருக்கும், அடுத்த நாளே அது கெட்டு போயிடும். இந்த நெய்யோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ரவையோட அளவையும் ரவையோட சைஸும் பொறுத்து மாறுபடும். நெய்யோட அளவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கையில் எடுத்து இப்படி உருட்டி பாருங்கள். உருட்டினா உருட்டை வராமல் இப்படி உடஞ்சி போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு திரும்ப உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி உருட்டும் போது லைட்டாக கொழக்கொழப்பாக வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரவா லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இல்லை நெய்யை இவ்வளோலாம் சேர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பால் ஊற்றி இதை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ரவையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக பிடிக்கணும். நம்ம பிடிச்சு வச்ச இந்த லட்டுலாம் 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். நல்ல லட்டு செட் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே உத்வேகமாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ரவா லட்டுவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, நல்லா வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.